எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு இன்னைக்கும், தர்மம் அதர்மத்தை பத்தி. அதர்மங்கள் வந்து மனசா வாச்சா கர்மணக, மனசால செய்யப்படும் அதர்மம், வாச்சானா வாக்கியத்தால் செய்யப்படும் அதர்மம், அதாவது பேசுவதன் மூலமாக. அடுத்தது வந்து கர்மணக, பிசிக்கலா செய்யப்படும் அதர்மம் என்ன. பரத்ரவியேஷ பபித்யானம் மனசா நிஷ்ட சிந்தனம் விதத்தாபினிவேஷ்ச த்ரிவிதம் கர்ம மானசம். மனசால் செய்யப்படும் த்ரிவித கர்மம், மூன்று விதமான அதர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரத்ரவியேஷ பபித்யானம், தியானம்ங்கிறது வந்து மற்றவங்களோட பொருளை திருட நினைத்தல், திருட நினைத்தல் அதர்மம். இறைவனுக்கு வேதங்கள்ல நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, ஓம்ங்கிற பேர்ல வந்து அகாரம் உகாரம் மகாரம், மேல வந்து கடைசி பெயர் இறைவனோடது பிராஜ்யம். மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கும் செயல், அது நினைக்கிற விஷயம் வெளியில வரத்துக்கு முன்னாடி அதை அறிபவன் இறைவன். சோ மனுஸ்மிருதி 8/157 ரொம்ப தெளிவா மனுவான் சொல்றாரு, திருடுதல் வந்து ஒரு அதர்மம் தான், ஆனா திருட நினைத்தல் அதர்மம் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து மனசா நிஷ்ட சிந்தனம், மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நினைத்தல், தீங்கு விளைவிக்கல அது நினைக்கிறதே வந்து அதர்மம். மூன்றாவது வந்து விததாபினிவேஷ்சனா வந்து அண்டுன்னு அர்த்தம், விததாபினிவேஷ தவறான சிந்தனை, காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் சிந்தனை, இந்த சிந்தனை இருக்கிறது, மற்றவன் மேல கோபம் இருக்கு, அது மனசுல கோபம் இருக்கு ஆனா வெளில காட்ட முடியாது, இந்த சிந்தனை வந்து அதர்ம காரியம், இது மனசா. அடுத்தது பாருங்க, வாக்கியம் மூலமாக, வாங்மயம்னு சான்ஸ்கிரிட்ல, பாருஷேயம் அந்திருத்தம் செய்வ பைஷுன்யம் சாப்பி சர்வசக அசம்பத்த பிரலாபஷ்ச. வாங்மயம் சாச்சதுர்விதம், நாலு விதமான அதர்மங்கள் வாக்கியம் மூலமாக. முதல் அதர்மம் வந்து பௌருஷேயம், பௌருஷேயம்னா வந்து ஹார்ஷா பேசுறது, மற்றவங்களோட மனசு புண்படும்படி நறுக்கு நறுக்குன்னு பேசுறது, இது வந்து மகா பெரிய அதர்மம் முதல். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்ருதம், அந்ருதம்னா பொய் பேசுதல், ரிதம்னா வேதம், அன்றுத்தம்னா வேதத்திற்கு எதிர்மறையாக பேசுதல். உதாரணத்துக்கு சொல்ல போனா, இறைவனுக்கு உருவம் இல்லை, இறைவன் கோவில்களில் இல்லை, இறைவனின் சிலை வழிபாடு வேதங்களில் இல்லை என்பது உண்மை, ஆனா இறைவனை கோவில் மூலமாக தான் வழிபாடு செய்ய வேண்டும் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சொல்றது வந்து அதர்மம், அன்றுத்தம், ஞாபகம். அடுத்தது வந்து பைஷுன்யம், பைஷுன்யம்னா வந்து பொருளி பேசுறது, தேவையில்லாம பொருளி பேசுறது, மத்தவனை பத்தி கேவலமா பேசுறது, அவன் இல்லாத பொழுது அவனை பத்தி தப்பா பேசுறது, முன்னாடி பேசும்போது முகஸ்துதி, அவன் போன பிறகு தப்பா பேசுறது, இது இது வந்து பேஷுண்யம், அதர்மம் இது. நாலாவது வந்து அசம்பந்தா பிரலாப, தேவையில்லாம வம்பு பேசுறது, ஒரு விஷயம் நான் அவங்களோட பேசுறேன்னா அதுக்கு தேவை இருக்கிறது அப்ப நான் பேசுனேன்னா அது தர்மம், தேவையற்ற விஷயங்களை பொழுதுபோக்குறதுக்காக போர் அடிக்குதுன்னு சொல்லி பேசுறது வந்து அதர்ம காரியம். எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க லைஃப்ல, நம்ம இன்னைக்கு நம்மளே எஸ்டிமேட் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம எவ்வளோ தர்மம் செய்யறோம் எவ்வளோ அதர்மம் செய்யறோம், நமக்கு தெரியாம அதர்மம் செஞ்சுட்டே இருக்கும் ஃபுல்லா 24/7. அடுத்தது பாத்தீங்கன்னா கர்மண, மனசா வாச்சா கர்மண, கர்மத்தால் என்னென்ன அதர்மம். அதத்தானாம் உபாதானாம் ஹிம்சா சைவ விதானத பரதாரோபசேவா ச சாரீரம் த்ரிவித ஸ்மிருதம். மூன்று விதமான பிசிக்கல் அதர்மம் வந்து, முதல் வந்து அதத்தானாம், அதத்தானாம்னா வந்து திருடர்து, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், திருட நினைத்தல் அதர்மம், திருடர்தும் அதம் அதர்மம், ரெண்டுத்துக்கும் ஒரே பனிஷ்மெண்ட் இறைவன் கொடுக்கறது. அடுத்தது வந்து ஹிம்சா, ஹிம்சானா வயலன்ஸ், அப்பாவி பிராணிகளை கொன்று அதை சாப்பிடுவது வந்து அதர்மம், கொலை செய்யறது வந்து ஹிம்சா, மற்ற பிராணிகளின் உயிரினத்தை அந்த உயிரை வந்து பறிப்பது வந்து அதர்மம், ரொம்ப நல்லா நினை வச்சுக்கணும். ஆனா வந்து யாராவது குதர்க்கமா கேள்வி கேட்பாங்க, அப்ப போர்ல வந்து ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்றான் அது அதர்மம் இல்லையானா, அது அதர்மம் இல்லையா, அது தர்மம். ஏன்னா வந்து நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு வேற ஒருத்தன் வரானா நம்ம நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும்,
அப்ப அந்த நாட்டு போர் வீரரை நம்ம நாட்டு போர் வீரர் கொல்லும் பொழுது அது தர்மமாகிறது. அது அது வயலன்ஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பரதாரோப சேவா அப்படின்னா வந்து கலப்படம் பண்றது, அடல்ட்ரி, அடல்ட்ரேஷன். மாவுல வந்து கோதுமை மாவு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல மைதா கலந்து விற்கிறது, இல்லாட்டி வந்து நல்லெண்ணெய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வேற ஏதாவது எண்ணெய் போட்டு விற்கிறது, நெய் தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு நெய்க்குள்ள வந்து வேற எதனாவது டால்டா போட்டு விற்கிறது, இதெல்லாம் அடல்ட்ரி கலப்படம் நம்ம கேள்விப்படுறோம். இது அதர்ம காரியம். அந்த மாதிரி வேலை செய்வனை, அந்த அந்த தொழில் செய்பவனை இறைவன் மன்னிக்க மாட்டார், தண்டிப்பார். தொழிலில் மட்டும் இல்லை, எந்த விஷயத்திலையும் கலப்படம். இப்போ நான் நான் வந்து வேத ஞானம் உங்களுக்கு சொல்கிறேன், நடுவில் அப்படியே புராண கதை எடுத்து விடுறேன். ஸ்ரீகிருஷ்ணர் தான் வந்து இறைவன், ஸ்ரீகிருஷ்ணர் தான் நம்ம கும்பிடணும், இதுதான் வந்து வேதத்தில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா இது கலப்படம், இது அதர்மம். வேதத்தில் என்ன இருக்கோ அதை உண்மை உண்மையை உண்மையை உண்மையாக பேசுவது வந்து தர்மம். ஸோ இந்த பத்து விதமான, இப்போ பத்து பார்த்தோம் பாருங்க, மனசால மூணு, வாச்சால மூணு, வாச்சால நாலு, கர்மனால மூணு, பத்து. இந்த பத்தும் அதர்ம காரியம். தர்மத்தில் வந்து தர்மத்தின் மூன்று தூண்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யஜ்யம், அத்தியாயனம், தானம். இது மூணும் வந்து தர்மத்தின் தூண்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மூணு விஷயம் இல்லாம தர்மம் விழுந்து விடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஜமாவே தர்மமே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் பேசுறது வந்து பாலிடிக்ஸ் பேசுறாங்க, ரங்கராஜ் பாண்டே பேசுறாரு, சவுக்கு சங்கர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட அந்த வீடியோ பார்த்தேன், அவர் பேசுறாரு, பெரியார் குரூப், டிகே குரூப், டிகே, டிஎம்கே, யூடியூப் ப்ரூட்டஸ், எல்லாரும் இந்து மதத்தை பத்தி பேசுவானே தவிர, இவர் ரங்கராஜ் பாண்டே வந்து இந்து மதத்துக்கு சப்போர்ட்டிங்கு, அது அவங்க மற்றவங்க எல்லாரும் ஆப்போசிட். ஆனா இது இது வந்து தர்மம் கிடையாது, மதம். தர்மத்தோட தூண் வந்து இந்த மூன்று தூண்கள் இல்லாதனால தர்மம் விழுந்துருச்சு, மதம் வந்துருச்சு. அந்த மூன்று தூண்கள் என்னன்னா, யாகம். எந்த ஹோமத்தில் ஆச்சாரியர் வேதத்தையும் இறைவனையும் உணர்ந்த ஆச்சாரியர் உட்கார்ந்து இருக்கிறாரோ, அமர்ந்திருக்கிறாரோ, அந்த ஹோமமே யாகம். எதற்காக அது வந்து ஒரு தூணுனா, அந்த யாகத்தில் நம்ம உட்காரும்பொழுது தான் அந்த ஆச்சாரியர் நமக்கு வேத ஞானத்தை சொல்லிக் கொடுப்பார், இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது, இறைவன் இதை செஞ்சாதான் தர்மத்தை ஏத்துக்கிறாரு, இது அதர்மம், இப்படிதான் தொழில் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் வாழ்க்கை வாழணும், இப்படி வாழக்கூடாது, இதுதான் இறைவன், இந்த இறைவனை நீ உபாசிக்க வேண்டும், இதுதான் இறைவனின் உபாசிக்க உபாசனை செய்யும் வழி, இது எல்லாத்தையும் நமக்கு யாகத்துல ஆச்சாரியர் சொல்லி கொடுக்கறதுனால, முதல் தூண், தர்மத்தோட முதல் தூண் வந்து யாகம். யாகத்துல மட்டுமே நம்ம வேத ஞானம் பெற முடியும், வேற எங்கேயும் வேத ஞானம் பெறவே முடியாது. இன்னைக்கு வந்து ஆச்சாரியரும் இல்லை, யாகமும் இல்லை, ஸோ தர்மம் விழுந்துருது. ரெண்டாவது தூண் பாருங்க, அத்தியாயனம், வேத அத்தியாயனம் இல்லை சாஸ்திர அத்தியாயனம். வேதம் நமக்கு என்ன சொல்லுக்கு, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் பையன் இல்லாட்டி பொண்ணு, ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுத்த பாடத்தை வீட்டில் வந்து அத்தியாயனம் பண்ணுறான், ஹோம்ஒர்க் எழுதுறான், கிளாஸ் ஒர்க் எழுதுறான், ஏதோ பண்ணுறான், அதனால தான் அவனுக்கு மூளையில் ஏறுறது, எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுது. வேத அத்தியாயனம் நம்ம பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை பாஸ் பண்ண முடியாது, அடுத்த பிறவியை நம்ம இழந்துருவோம். அடுத்த பிறவியில் நம்ம வந்து ஆடாவோ மாடாவோ நாயாவோ நரியாவோ பிறக்க வேண்டியதான், ஏன்னா வந்து அத்தியாயனம் இல்லை. அத்தியாயனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து யாகத்தில் போய் உட்கார்ந்து வேதத்தை கேட்கணும், ரெண்டாவது என்ன கேட்டோமோ அதை அத்தியாயனம் செஞ்சு அதை வாழ்க்கையில் நம்ம தினசரி அதை பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என் குருநாதர்கிட்ட போகிறேன், வேதம் கேட்குறேன், இங்கே வந்துட்டு பீடி சிகரெட்டு தண்ணி பெண்ணு இப்படின்னு சுற்றினேன்னா அது நான் அத்தியாயனம் இல்லை, அது என்கிட்ட அத்தியாயனம் இல்லாதனால நான் நாடகம் போடுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அத்தியாயனம் இல்லாத மனிதன் அத்தியானம் செய்யலைனா அந்த நம்ம கத்துண்ட அந்த வித்யா அந்த ஞானம் வந்து நம்மளை அழிச்சிடும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்தது வந்து தானம். தானம் வந்து மூன்றாவது தூண், ரொம்ப ரொம்ப முக்கியம். தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தானம் இல்லாமல் பிரம்ம ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் வாழ முடியாது. ஏன்னா கொடுக்கின்ற தானத்தில் தான் அவங்க உணவு சாப்பிட முடியும். தானம் கொடுக்கறது வந்து இறைவன் சொல்றாரு, யாரு வேத மறிந்த ரிஷி முனிகளுக்கு தானம் கொடுக்கிறானோ அவனுடைய ஆசனம் எனக்கு நிகராக வந்துவிட்டது என்பதை நீ அறிந்து கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சர்வ வியாபகன், நான் எங்கெல்லாம் இருக்கேனோ அந்த அந்த தானி வந்து அங்கே எங்கெல்லாம் அந்த இடத்துல இருப்பான். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோட்சம் அடைந்து விடுவான். ஏன்னா மோட்சத்துல வந்து ஜீவாத்மா எல்லா இடத்துக்கும் போகும், எல்லா இடத்துலையும் இறைவன், இறைவனோட பேரானதுல ஜீவாத்மா இருக்கும். ஸோ தானம் அளிக்காதவன் மோட்சம் பெறவே முடியாது. யாருக்கு தானம் அளிக்கணும், அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. பாத்திரம் அறிந்து தானம் சொல், தானம் செய்ய, யாருக்கு வேணா தானம் கொடுக்காத. தானம்ங்கிறது வந்து சிட்டு போட்டு எழுதி கொடுக்கறது இல்லை,
ஒரு வாரம் யோகா கிளாஸ் போயிட்டு வந்தால் 700 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா இது தானம் கிடையாது. அவர் ரெசிப்ட் கொடுக்கும்போது இப்போ இஷா யோகா சௌக்கு சங்கர் ஒரு வீடியோ பார்த்தேன், ரெசிப்ட் போட்டு கொடுக்கும்போது 80G டொனேஷன் போட்டு ரெசிப்ட் கொடுத்தாங்களாம். இது வந்து தானம் கிடையாது, இது வந்து அடாவடித்தனம், இது அடல்ட்ரி, இது திருட்டு. தானம் என்பது இப்போ நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னா என்னால் 5 ரூபா தானம் கொடுக்க முடியுதுன்னா என்னோட விருப்பத்தோடு நான் தானம் கொடுக்குறேன். இது வந்து தர்மம், தர்மத்தின் முக்கியமான தூண். இந்த 3 தூண்கள் இன்னைக்கு இல்லை, அதர்மம் எல்லாமே நம்ம பண்ணுறோம் இன்னைக்கு. அதனால் மொத்தமாக நம்ம பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கோம், மொத்தமாக பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கோம். இதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது. அதனால் இதை நம்ம தெரிஞ்சுட்டு இதை வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்க, தர்மத்தை கடைப்பிடிக்க முயற்சிக்கணும். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.